வணக்கம் தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேணாம்பா சிறுகதை எழுதியவர் தீபன் வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி எனக்கு எங்க அப்பா மேலே ஒரு சந்தேகம் உண்டு என்னமோ அவர்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தோணுது ஆனா அது என்னன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்ன துல்லியமாக மனசுக்கு தெரியல அப்படி தெரிஞ்சாதானே எனக்கு நானே உறுதி செய்துக்கிட்டாதானே நேரடியாக கேட்க முடியும் அல்லது அம்மா கிட்ட சொல்ல முடியும் யாரையும் அவர் நிமிர்ந்து பார்க்கறதில்ல குனிஞ்சமேனிக்கே பேசுறாரு பதில் சொல்றாரு அதுதான் பெரிய சந்தேகமாக இருக்கு எனக்கே உறுதி இல்லாம மொட்டையா அம்மா கிட்ட சொன்னா அப்படிலாம் பேசப்படாதுன்னு அம்மா நிச்சயமா என்னை கண்டிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கை அது அனாவசியமாக அவங்களுக்கு நடுவில் பூந்து நான் கெடுத்துடக்கூடாது அதனால தான் இவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கேன் ஏன்னா என் சந்தேகம் அப்படிப்பட்டது ஒருவேளை அம்மாவே இதை உணர்ந்து வச்சிருந்தா நேற்று முளைச்சவன் இவனுக்கு என்ன வந்ததுன்னு நினைச்சா அதான் ஜாக்கிரதையாக இருக்கேன் அத்தோடு இன்னொன்று நாம் பாட்டுக்கு அனாவசியமாக சந்தேகப்பட்டதாகவும் ஆயிடக்கூடாது தானே அது அப்பாவுக்கு செய்கிற அவமரியாத ஆயிடுச்சுன்னா அவசரப்பட வேண்டாம்னு தோணுது எங்க அம்மா ரொம்ப அழகானவங்க அஞ்சரை அடி உயரத்துல கச்சிதமா இருப்பாங்க எந்த புடவைய கட்டிக்கிட்டாலும் பளிச்சுன்னு இருப்பாங்க முகத்துல அப்படி ஒரு ஃபேமிலி லுக் நடு வகுடு எடுத்து வாரின தலையில வகுடு ஆரம்பிக்கிற இடத்துல வச்சிருக்கிற குங்கும போட்டு அம்மாவுக்கு அத்தனை எடுப்பா இருக்கும் அங்க அசல் குங்குமத்தை வச்சுக்கிட்டு அம்மா நெற்றியில ஸ்டிக்கர் போட்டு தான் அழுத்திப்பாங்க எப்பயாச்சும் அது கீழே விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அம்மா முகத்தை பார்க்கவே சங்கடமா இருக்கும் சகிக்காது நெத்தியில் பொட்டு இருக்கா இல்லையான்னு கூட கவனிக்க மாட்டியா நீ பாட்டுக்கு இருக்க சகிக்கல தாலி எடுத்த மாதிரி இருக்கு முதல்ல பொட்டவை என்று ஆக்ரோஷமாக கத்தியிருக்கிறேன் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது தான் அப்பா சொன்னா கூட பொருந்தும் பொறுத்துக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடாது ஆனால் கோவத்தில் வந்துடுதே மன்னிச்சுக்கமானுட்ட அழுக வந்துடுச்சு சட்டுன்னு மனசு வருந்துடுச்சு அந்த முறை தான் நான் அப்படி பேசினது அதுக்கு பிறகு எதையும் கவனிக்க ஆரம்பித்தேன் வாய் நுனி வரை வந்ததை முழுங்கினேன் எதுவும் பேசுறது இல்லைன்னு முடிவுக்கு வந்தேன் அப்படித்தான் அப்பாவும் என் கவனத்தில் வந்தார் அம்மாவோட நிறைச்ச முடிக்கும் அதுக்கும் பொட்டு இல்லனா ஏதோ துக்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் எழவு விழுந்த வீட்ல இருப்பாங்களே அது போல அது என்னவோ அம்மாவோட அந்த பொட்டில்லாத முகத்தை என்னால பார்க்கவே முடியறதில்ல எல்லா பொம்பளைங்களுக்கும் அப்படி இருக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு தான் அது சகிக்காது அதுல அம்மாவும் ஒன்று பொம்பளைங்க பீரியட்ஸ் டயத்துல பொட்டில்லாம போறத பார்த்துருக்கேன் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அதுன்னு தெரியும் லைட்டாக மஞ்ச போட்டு வெளிரி வச்சுருப்பாங்க அதான் அடையாளம் அன்னைக்கு பார்த்து நிமிந்து பேச மாட்டாங்க பெரும்பாலும் இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருந்தா தான் தெரியும் நான் தட்டச்சு பள்ளியில் வேலை பார்க்கையில் பொம்பளை பிள்ளைங்க பயிற்சிக்கு வருவாங்க டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே வயத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துடுவாங்க சில பிள்ளைங்க நான் வரேன் சார்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க எனக்கு புரியாது எதுக்கு இப்படி தூரம் தூரமாக வரணும் உடனே எந்திரிச்சு போகணும்னு கோபமாக வரும் பக்கத்தில் ரெண்டு மூணு தியேட்டர் உண்டு டவுனுக்கு வந்து ஸ்கூலுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு படம் பார்க்க போகுதுங்களோ அப்படின்னு நினைப்பேன் கிராமத்து பிள்ளைங்களுக்கு எங்க தட்டச்சு பள்ளியில் பாதி ஃபீஸ் தான் கூட்டமான கூட்டம் எகிரிடுச்சு நாற்பது மிஷின் வச்சிருந்து பத்தல ரயில் தட தடக்கிற மாதிரி சத்தம் இடைவிடாம வந்துட்டே இருக்கும் ரோட்டோட போறவங்க நின்று ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு தான் நகருவாங்க எங்க பிரின்சிபால் ரொம்ப இறக்க குணம் படைச்சவர் கிராமத்து பிள்ளைங்கள்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு விரும்புறவர் அதனால தான் அந்த கன்செஷன் கொடுத்தாரு புண்ணியவா லேடி ஸ்டூடெண்ட்ஸ் டயத்துக்குள்ள கிளம்பிட்டாங்கன்னா பேசாம விட்டுடுங்க கோபால் எதுவும் சொல்லாதீங்கன்னு பிரின்ஸ்பால் ஜஸ்டின் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு எதுக்கு இப்படி சொல்றாரு அப்புறம் ஸ்கூல் டிசிப்ளின் என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு காரணம் புரிஞ்சுது நான் ஒரு மரமண்டை புரிஞ்ச போது பாவமேன்னு இருந்தது போயிடுறேன் சார்னா அதுங்களுக்கு உடம்புல என்ன வாதையோன்னு மனசு இறக்கப்பட்டுடும் அந்த தான் அம்மா என் தங்கச்சிங்கெல்லாம் வயிற்று வலின்னு துடிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அது என்ன எப்பா பார்த்தாலும் வயிற்று வலி வயித்து வலின்னுட்டு நான் திங்குறதுன்னு நீயும் திங்குற உனக்கு மட்டும் என்ன நோக்காடுன்னு வீட்டில் கத்தி இருக்கேன் அம்மா அப்படி உக்காந்த போதுதான் பரிதாபம் வந்துச்சு அந்த டயத்துல அப்பா எது சொன்னாலும் மேலே தான் என் கோபம் இந்த மனுஷன் புரிஞ்சு கத்துறாரா புரியாம அலறாரான்னு நினைப்பேன் போச்சுடா அதுக்குள்ளேயே இப்போ தானே ஆன இருபத்தஞ்சு நாள் ஆகிப்போச்சா இல்ல பத்து பதினஞ்சு நாள்லேயே வந்துருதா என்ன கன்றாவியோ எனக்கு வேலை வைக்கணும் உனக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்க நான் கொஞ்சம் சுதந்திரமா இருந்துட்டா உனக்கு பொறுக்காதே போப்போ போய் கொள்ளையில உக்கார் அதான் உனக்கு சாஸ்வதமான இடம் அவர் வாயில் கண்ணா பின்னா என்று வரும் எவ்வளவோ புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறார் அதெல்லாம் இவருக்கு எதுவும் சொல்லி தருவதில்லையா இல்ல அதெல்லாம் படிச்சிட்டு தான் என் மனசு இப்படி வக்கரிச்சு போய் கிடக்கா ஆனா சமையல் என்று புகுந்துவிட்டால் சின்சியர் ஆகிவிடுவார் ஒரு டைரியில் அம்மா சொல்லி இருப்பவற்றை எழுதி வைத்துக் கொண்டுள்ளார் அதன்படி செய்து செய்து பழகிவிட்டார் அப்பா கைபாகம் கச்சிதமா இருக்கும் உப்பு உரைப்பு புளிப்பு என்று தான் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் சமையலை முடித்து விடுவார்தான் அதற்கு முன் தான் தினமும் இந்த ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் திட்டாமத்தான் செஞ்சா என்ன தினசரி அம்மாவுக்கான பூஜை அது எதிர்த்து வீட்டு புவனேஸ்வரி அக்கா எப்பயாச்சும் வீட்டுக்கு வர்றச்ச ஒரு மாதிரி வாடையடிக்கும் அன்னைக்கின்னு பார்த்து எதையாச்சும் திங்கறதுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு அதை வாங்கவே பிடிக்காது அம்மா தான் வாங்கி வச்சிடுவாங்க அன்பா கொண்டு வந்து தர்றத வேண்டான்னு சொல்லக்கூடாதுப்பா என்பாள் அம்மா விசேஷங்களுக்கு பண்டம் மாத்திக்கிடுவாங்க அது அவங்களுக்குள்ள இது யார் விட்டது எதிர் வீடா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் பொம்பளைங்களே பாவம்தான் உடல் ரீதியா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு இயற்கையாவே அப்படி அமைஞ்சதுக்கு நாம என்ன செய்ய முடியும்னு அலட்சியப்படுத்த முடியல சகிக்க முடியாத விஷயங்கள்ல உள்ளார்ந்து இருக்கிற கஷ்டங்களை உணராத மனுஷன் என்ன ஆளு அந்த பொம்பளைங்க வயிற்றுல வந்தவங்க தானே இந்த ஆம்பளைங்க கொஞ்சமேனும் இறக்க வேண்டாமா என்ன அதிகாரம் அம்மா இப்படியெல்லாம் கிடையாது படு சுத்தம் ரொம்ப சேஃப்டியா ட்ரெஸ்ஸிங் பண்ணிப்பாங்க அந்த மூணு நாளும் பூஜா ரூம் பக்கம் போக மாட்டாங்க பால்கனியில் நின்ன மேனிக்கே ஒரு சூரிய நமஸ்காரம் தான் வழக்கம் போல அப்பா தான் சமைப்பாரு ஏதோ அவருக்கு தெரிஞ்சத வைப்பாரு அவர் இஷ்டத்துக்கு வச்சது தான் சாப்பிட்டது தான் ஒரு சாம்பாரு ஒரு கறி மோர் இதுதான் அப்பாவோட சமையல் அவரே மாவு கிரைண்டர்ல அரைச்சிடுவாரு சமயங்கள்ல நைட்டு டிஃபனா சப்பாத்தி போடுவார் சப்பாத்தி வட்டமாவே இருக்காது கோண கொக்கரம் இருக்கும் வயிற்றுக்குள்ள தானே போகுது பிச்சு தானே திங்குறோம் இது போதும் என்பார் புவனேஸ்வரி அக்கா அசல் குங்குமத்தை தான் நெத்தில பதிச்சிருப்பாங்க மாரியாத்தா காளியாத்தா பகவதி அம்மே அப்படிங்கற மாதிரி நெத்தி பெருசுன்னா அதுல பாதி போட்டுக்கா இப்ப பத்து ரூபா காசு வருதே அந்த இவ்வளவு பெரிய வட்டமா அதுல என்ன அப்படி ஒரு பெருமை இவங்கள பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு பயம் வரணும் போதா குறைக்கு வகுடு நுனில நெத்திலையும் மூஞ்சிலையும் வழியற வேர்வ குங்குமம் மூக்குல கோடா ஒழுகுதே கூட தொடச்சிக்க மாட்டாங்க என்ன அழகோ என்ன ரசனையும் மூணு பையனை அவங்க ஆனால் தளர்ச்சி பார்க்க முடியாது கின்னு இருப்பாங்க அம்மா தான் பாவம் என் ஒத்தனை பெத்துட்டு டொயின்னு போயிட்டாங்க ஆனால் லட்சணம் அந்த முகத்தில் லக்ஷ்மி கடாட்சம் எங்கள் அம்மாவை தவிர வேற யாருக்கும் வராது அம்மாவோட ஸ்டிக்கர் போட்டு பழக்கத்தில் அடிக்கடி கீழே விழுந்துடுது அடுப்படியில் வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சுட்டு அப்பாடின்னு வந்து உட்கார்றப்போ சேலத்தலைப்ப வச்சு மூஞ்சியையும் கழுத்தையும் அழுந்த தொடச்சி விட்டுக்கிறபோது கவனம் இல்லாமல் இது நடந்து போகும் பாத்ரூம்ல பூராவும் கண்ணாடியிலன்னு பொட்டா பதிஞ்சிருக்கும் அதில் உன்னை எடுத்து நெத்தில வச்சுட்டு வருவாங்க பழைய பொட்டு அது நிற்காமல் உதுந்து போகும் எத்தனை வாட்டி ஆனாலும் அம்மாவுக்கு அந்த பிரஜை இருக்கிறதே இல்லை ஒருவேளை உடம்பு மீறின அழுப்போ என்னவோ நம்ம வீடு தானே நம்ம பையன் தானே நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படிங்கிற எண்ணமா கூட இருக்கலாம் ஆனா அந்த பொட்டில்லாத முகத்தை பார்க்கவே இல்லையே திடீர்னு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ அப்புறம் பொட்டு வச்சுக்கிறத மட்டும் விட்டுடாத அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்றதை கேட்டிருக்கேன் அப்பாவுக்கே அம்மாவோட பாழ்நெற்றி மேல அப்படி ஒரு வெறுப்பு என்னைக்கும் சுமங்கலி மாதிரியே பூவோடும் பொட்டோடும் காட்சி அளிக்கணும் புரிஞ்சுதா நான் பித்ருவா இருந்து கவனிச்சிட்டே இருப்பேன் தினமும் பொட்டு பதிச்சுட்டு என் போட்டோ முன்னாடி வந்து நின்று எனக்கு முகத்தை காண்பிக்கணுமாக்கும் ஐயோ போருமே உங்க நார வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க என்பாள் அம்மா வாயை துறந்தா அபத்த தான் நல்லதா பேசுங்களேன் என்று சொல்வாள் அப்பா பேச்சு மாறவே மாறாது அன்னைக்கு என் மேட் வைகுண்டம் வந்தாரே என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா உங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு ஃபேமிலி லுக் இருக்குன்னு பெருமையா சொன்னார் அந்த உன்னோட முகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் கதை தனி அத சொல்ல ஆரம்பிச்சா ஒரு நாள் ஆகும் ஒரே வீட்ல மாடியில் இவரும் கீழே அந்த அம்மாவும் இருப்பாங்க சமையல் முடிச்சு டேபிள்ல எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க இவர் ரோபாட் மாதிரி வந்து உக்காந்துட்டு தின்னுட்டு திரும்ப மாடிக்கு போயிடுவாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்றாட மூஞ்சையாவது பாத்துக்கிறாங்களான்னு கூட எதிராளிக்கு தெரியாது விரிவா சொல்ல ஆரம்பிச்சா நம்ம வீடு தங்கம் அதனால தான் இத மட்டும் சொன்னேன் மறந்துடாத பொட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக்கும் இன்றாவது ஒரு நாள் வெள்ளம் பெருக்கெடுத்தது போல் அப்பா நிறைய பேசிவிடுவார் நல்லதும் கெட்டதும் கலந்து கட்டி பிரளயமாய் வெடிக்கும் பெரும்பாலும் இதெல்லாம் அலட்டிக்கிட்டதே இல்ல நிமிர்ந்து பார்க்கறதே அபூர்வம் பிடிக்காத மாதிரியே வளைய அவங்க ரெண்டு பேரும் எப்போ சினேகமா இருப்பாங்கன்னு தேட வேண்டி இருக்கும் தொட்டதுக்கெல்லாம் சண்டைதான் அனாவசியமான தான் அன்னைக்கு ஒரு நாள் அவர் இப்படி அதிசயமா பேசிக்கிட்டதுதான் எங்களுக்கெல்லாம் பேரதிசயமா போச்சு அப்பா

ருசின்னு ஒரு பேப்பர்ல எழுதி பாத்துக்க வேண்டியதுதான் படிய வாரி கொண்டை முடிஞ்சு அழகா புட்டு வச்சு தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடி போட்டு அம்மா செய்தித்தாள் படிக்கிற அழகே தனி அந்த இங்கிலீஷ் பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்கோ தலையங்கம் கட்டுரைகள்னு விட மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சதுன்னா சுடோக்கு போட ஆரம்பிச்சிடுவாங்க மைண்டை எப்பவும் ஷார்ப்பா வச்சுக்கணுமா வேலை செய்யற போது அம்மா கிட்ட இருக்கிற அழுப்பும் சலிப்பும் நியூஸ் பேப்பர் படிக்கிற போது இருக்கவே இருக்காது அது என்ன அதிசயமோ ஆனா அப்பா கிட்ட அந்த வேலையே கிடையாது அவருக்கு தமிழ் பேப்பர் தான் அதையும் கூட ஒரு பொருட்டு தலைப்பு செய்தியா பார்த்துட்டு தூக்கி போட்டுடுவாரு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள திருட்டு கற்பழிப்பு விபத்து லஞ்சம் அடிதடின்னுட்டு இதுதான் நாட்டு நடப்பா அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே பேப்பரு முக்கால்வாசி பேப்பரை இதுவே ஆக்கிரமிச்சா என்ன எழவோ நாடு போற போக்கே சரியில்லை என்று அழுத்துக்கொள்வார் புரட்டின அந்த பேப்பரை அவர் தூக்கி எறியும் தன்மையில் அது தெரியும் டிவி தலைப்பு செய்திகள் கேட்டவுடன் உடனே அணைத்து விடுவார் விரிவான செய்திகளை கேட்க காட்சிகளை பார்க்க அவருக்கு பொறுமை கிடையாது இவன் சொன்னதையே அவன் திருப்பி சொல்லுவான் இதுக்கு எதுக்கு பார்க்கணும் என்பார் அப்பா தனியாகத்தான் தன் ரூம்ல உட்கார்ந்திருப்பார் ஏதாச்சும் எப்பயும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது அவரோட வேலை கண்ட புஸ்தகமெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு அத்தனையையும் படிக்கிறாரா தெரியாது வாங்கி குமிச்சு தூசி தட்டுறதும் இறக்கி ஏத்தி திரும்ப அடுக்கிறதும் அடிக்கடி அவர் செய்யற வேலை எப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா என்று பெருமையாக கூறுவார் ஆத்தர் வைஸ் அடுக்கிறேன் எப்படியோ மாறி மாறி போயிடுது என்று அவரே சொல்லிக்கொள்வார் மண்ட எத்தனையோ புஸ்தகங்கள் ஆனா அப்பா கையில வச்சிருக்கிறத பார்த்தா நூறு பக்கம் அளவுள்ளதா இருக்கும் அப்பாடா முடிஞ்சது என்று படித்து முடித்து முடித்த புத்தகங்களுக்கு என உள்ள வரிசையில் வச்சுடுவார் மொத்தமே இவ்வளவுதான் படிச்சிருக்கீங்களாப்பா அப்படின்னு கேட்டா கோபம் வந்துடும் திடீர் திடீர்னு நினைப்பு வர்றப்போ இங்க இருக்கிற எல்லா புத்தகங்களையும் தான் அப்பப்போ உருவி எடுத்து புரட்டியிருக்கேன் அதுக்காக தொடவே இல்லைன்னு அர்த்தமா நினச்ச நேரம் நினைச்ச புத்தகம் கைக்கு கிடைக்கணும் தானடா வாங்கி வைக்கிறது அதெல்லாம் தனி ரசனை உனக்கு தெரியாது அதோட மகிமை என்பார் அவங்கெல்லாம் என் கூடவே இருக்கிற மாதிரியாக்கும் என்றும் பெருமைப்படுவார் அப்புறம் செவத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டு என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் படித்த புத்தகத்தை அசை போடுறார் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன் திடீர்னு கம்ப்யூட்டரை திறந்து டைப் படிக்க ஆரம்பிச்சிடுவார் பக்கமான சரசரன்னு ஓடும் அந்த நேரம் அம்மா கிட்ட ஒரு டீ குடும் கேப்பாரு கொதிக்க கொதிக்க குடிக்கிறது அப்பாவோட வழக்கம் எதுக்கு இப்படி தீய உள்ள அனுப்புறாருன்னு பாக்குறவங்களுக்கு தோணும் சூடு இம்மி குறையக்கூடாது கூடாது குறைஞ்சா காட்டு கத்து கத்துவாரு ஒரே மூச்சில நினைச்சதை அடிச்சு முடிச்சு சேகரிச்சிட்டு சட்டுன்னு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிடுவாரு அப்புறம் அடிச்சதை எல்லாம் அசை போடுவாரு இப்படியே ஒரு நாள் ஓடிடும் வெளியில போவாரு வருவாரு கம்ப்யூட்டர் திறந்து திருத்திக்கிட்டே இருப்பாரு சில சமயம் வேண்டாம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு எழுதின மொத்தத்தையும் டெலீட் பண்ணிடுவாரு எதுக்கு இப்படி மாங்கு மாங்குன்னு உட்காந்து கையோடியே டைப் அடிக்கணும் பிறக அடிக்கணும் வெச்சா குடுமி அடிச்சா நீ என்னத்துக்கு இப்படி பிராணனை விடணும் அதுக்கு எனக்காச்சும் ஏதாச்சும் உதவி பண்ணலாம் இல்ல என்று அம்மா புலம்புவாள் கம்ப்யூட்டர்ல உட்காந்தா போச்சு காய்கறி நறுக்கி தருவீங்கன்னு பார்த்தேன் இன்னைக்கு தானா அம்மா குறப்பட்டுக்குவாங்க அதெல்லாம் அப்பாவை யாரும் எதுவும் சொல்ல முடியாது எதுக்கும் இழுக்கவும் முடியாது அவருக்கா இஷ்டம் இருந்தாதான் சரின்னு செஞ்சிருக்கிறத விட முறுக்கிக்கிட்டு போனதுதான் ஜாஸ்தி இதால ஒன்றும் ஆகாதுன்னு அம்மா ஒருமையில இருக்கே சிரிப்பு தான் வரும் அப்பாவும் அப்போ லேசா சிரிக்கத்தான் செய்வாரு சொன்னா சொல்லிட்டு போறா அவளுக்கு அந்த சுதந்திரம் கூட இல்லையா என்ன அப்படின்னு அப்பா கேக்கிறதா தோணும் அம்மா கோவப்பட்டு அப்பா ஒதுக்கிக்கிட்டு போனதுதான் ஜாஸ்தி ஒருவேளை அதுவே அவங்க ரெண்டு பேரையும் நெருக்கமா வச்சிருக்கோம் என்னவோ அவர் பாட்டுக்கு தான் உண்டு தன் டைப் வேலை உண்டு தன் புஸ்தகங்கள் உண்டுன்னு இருக்கிற ஆள் தான் ஆனா சமீபமா அவர்கிட்ட என்னவோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதா தோணுதே அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு தப்பு செய்யறவன அவன் முகமே காட்டி கொடுத்துரும் ஒரு சிறு அசைவு போதும் கண்ணு காமிச்சிடும் எதையும் அப்பாவோட பளியர் கண்ணு ஏன் இப்போல்லாம் சுருங்கி கிடக்குது உடல் ரீதியாக அவருக்கு என்ன பிரச்சனை என்ன நோவு அப்படி எதுவும் இருக்குமோ பணம் செலவுன்னு நினைச்சுக்கிட்டு வாதியை அனுபவிச்சுக்கிட்டு தனக்குத்தானே மனசுக்குள்ளே புழுங்கிட்டு கிடக்கிறாரோ தினமும் எங்கள் வீட்டு வாசல் வழியாக ஒருத்தர் போவார் குனிஞ்ச தலை நிமிராம வச்ச அடி தப்பாம எந்த காரியத்துக்குன்னு சென்றாலும் எங்க திருவழியா தான் போவாரு தெருக்காரங்களுக்கெல்லாம் அவரை தெரியும் அப்படி ஒரு ஒல்லியான நாலுமுழ வேட்டி கட்டின வழுக்க ஆசாமி தினசரி போறாரு வராரு அப்படிங்கிற அளவில் அதுக்கு மேல அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யாரும் அக்கறை காட்டினதில்ல அந்த திருவழியே நடந்து நடந்து பாதச்சுவடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேர்வரிசையில தடம் பதிச்சு கடந்துச்சு எங்க திருவிழ அந்த சுவடுகளில் அவரோட மன அழுத்தம் தெரியும் யோசனை விரியும் காலம் இப்படியே போயிடுச்சேங்கிற இயலாம நிற்கும் அதிசயமா அவர் தலை திரும்பறதும் எங்க அப்பாவை பார்க்கறதும் ஒரு சின்ன புன்னக உதட்டோரத்துல தெரிக்கிறதும் பேசா நட்பு ரெண்டு பேருக்கும் இடையில மலர்ந்திருக்கோன்னு நினைக்க வைக்கும் அப்பாவே அமைதியான ஆள் தானே தனிமைய அதிகம் விரும்புறவர் தானே தனிமையில தானே பேசிக்கிட்டு இருக்கிறவர் தானே நாள் முழுக்க ஒரு ரூமுக்குள்ள கதவை அடைச்சுக்கிட்டு இருன்னா அப்பாவால சர்வசாதாரணமா இருந்துட முடியும் தான் யார்ட்டையும் பேசணும் சிரிக்கணும் விசாரிக்கணும்னு அப்பாவுக்கு எப்பவும் எந்த விஷயமும் இருந்ததுல தான் அபூர்வமா வீட்டுக்கு யாரும் வந்துட்டாலும் வாங்க உட்காருங்கன்னு சொல்றதோட அவரோட வரவேற்பு முடிஞ்சு போயிடும் அதுக்கு மேலான உபசரிப்பெல்லாம் அம்மா தான் வந்தவங்களும் அந்த ஆளு ஒரு அப்புண்டுன்னு கேர் பண்ணாம புறப்பட்டு போயிடுவாங்க அதை பற்றி அப்பாவும் அலட்டிக்க மாட்டாருன்னு வைங்க எனக்கு தெரிய பொதுவா சதா புத்தகம் படிச்சுட்டு இருக்கவங்களே இப்படித்தான்னு சொல்லுவேன் அவங்களுக்கு சமத்தா பேச வராது கச்சிதமா உபசரிக்க தெரியாது யார்கிட்ட பேசினாலும் படிச்ச புத்தகத்தை பத்தி சொல்லலாமான்னு யோசிப்பாங்க அல்லது அவங்க ஏதேனும் படித்ததை பத்தி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க ரெண்டும் இல்லைன்னா இது வேலைக்காகாதுன்னு ஆளை விட பார்ப்பாங்க பேச்சை சுருக்கிட்டா ஆள் கிளம்பிடும்ல அந்த உத்தி தான் அப்பாவை ஒரு முசுடுன்னு கூட சொல்லலாம் தான் பாத்தீங்களா தெருவில் போற ஒருத்தரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு எங்க அப்பாவுக்குள்ள பூந்துட்டேன் இவங்கள மாதிரி சில பேர் ஊர் உலகத்துல எப்பவும் இருக்கத்தான் செய்யறாங்க நீண்டு கிடக்கிற நேர் தெருவில் நெடுக போய் ஒரு காலியிட வளைவிலான பொட்டல் கடந்து பேருந்து நிலையத்தை எட்டுவாரு அந்த ஆடு அந்த பொட்டல் வெளியின் தனிமையையும் சூன்யத்தையும் படர்ந்து உள்வாங்கிக்கிட்டே நடப்பார் போல சிறு சில சமயங்களில் தன்னை யாரோ பின்தொடர்வது போல் தனக்குத்தானே உணர்ந்து வேக வேகமாய் நடக்க முனைவார் ஒரு பயத்தோடையே கடந்தாலும் வழிய மாத்தினதில்ல நானே அந்த வழி ஒரு ஒரு சமயம் அவர் பின்னாடியே போயிருக்கேன் அவர்தான் எனக்கு பாதுகாப்பு மாதிரி நட்ட நடு பொட்டல்ல எரியற வெயில்ல ஜடமா நிற்பாரு எதுக்கு இங்க நிற்கிறாரு கேட்கவா முடியும் ஏதேனும் பித்து பிடிச்சிருச்சான்னு பார்க்கறவங்களுக்கு தோணும் பிளாட் போட்டிருக்க குத்துக்கல்ல உட்காந்து கிடப்பாரு வானத்தை பாத்தமேனிக்கு வாய் எண்ணத்தையும் முனகிட்டே கிடக்கும் ஏதேனும் மந்திரம் சொல்வாரோ அல்லது பாட்டு படிப்பாரோ அப்பா ரூம்ல ஏகாங்கியா கிடக்காரு இவர் இந்த பொட்டை வெளியிலன்னு நான் நினைச்சுக்குவேன் அப்பெல்லாம் எங்க ஊர்ல வீட்டுக்கு வீடு பால் ஊத்தும் பெண்டுகளுக்கு பிரசவம் பார்க்கும் தான் ஞாபகம் வரும் எனக்கு வெத்தல பாக்கு பழம் ரெண்டு ரூபா காசுக்கு பிரசவம் பார்த்த புண்ணியவதி அவங்க கடைசி வர அந்த அம்மா வாழ்க்கை ஒத்தையா இருந்தே கழிஞ்சே போச்சு எங்க ஊர் தெருமக்களோட மக்களா இருந்தே மறைஞ்சு போனாலும் எவ்வளவு அர்த்தம் புதிஞ்ச வாழ்க்கைன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி எதுவும் அர்த்தம் இவருக்கு பொருத்தமே இல்லைன்னு தோணும் இவர் வாழ்க்கை வீணா தான் கழிஞ்சிடுமோன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு துறையில் கொஞ்ச காலம் வேலை பார்த்துருப்பார் போல அந்த பென்ஷன் காசு வருது அவருக்கு அதை அவர் தங்கி இருக்கிற தன்னோட தங்க வீட்ல கொடுத்துட்டு நாட்களை ஓட்டிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நாலு தங்கச்சிங்க உண்டாம் அவருக்கு மூணு மாசம் நாலு மாசம் இருப்பார் போல அங்கங்கே இருக்கையில அந்தந்த மாச காச அவங்க கிட்ட கொடுத்துருவாராம் அவர் தின்னு தீக்கறதை விட பணம் அதிகமா வர்றதால யாரும் அவரை எதுவும் சொல்றதில்ல இதெல்லாம் கேள்விப்பட்டதுதான் பராபரியா காதுக்கு வந்தவை சமயங்கள்ல தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அபூர்வமா அவர் நடந்து போறதை பார்க்கலாம் அப்பயும் நேரங்காலம் பார்க்காம அந்த பொட்டல் வழியா தான் போவாரு வருவாரு அத ஒரு நாள் சாயங்காலம் மேல இருட்டுற நேரம் கூட்டிட்டு போகையில ஏதோ சலங்க சத்தம் கேக்குதுன்னு அது பயந்து போய் நாலஞ்சு நாள் காய்ச்சல்ல கடந்து மீண்டுச்சுன்னு ஒரு கதை சொன்னாங்க ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த ரூட் அவர் மாத்தினதே இல்லை எந்த பிசாசு தன்னை பிடிக்க போகுதுன்னு நினைச்சிட்டாரு போல இல்ல அந்த பிசாசு எப்படி இருக்குன்னு பாப்போம்னு கூட நினைச்சிருக்கலாம் பேய் இருக்கோ இல்லையோ பயம் இருக்கு நமக்கெல்லாம் அவருக்கு அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் ஐயா தெரு வழியாவே போங்க அந்த பொட்டல் வெளியில ஏன் கடக்குறீங்க காக்காயும் நாயும் பூனையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வடி சீன்றம் பிடிச்ச இடமாச்ச பாம்பு பள்ளி ஓடுமேங்க ஏன் அப்படி போறீங்க யார் யாரோ எத்தனையோ தடவை சொல்றத நானே கேட்டிருக்கேன் ஆனா கொக்குக்கு ஒன்னே மதின்னு அவர் அப்படித்தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்காரு தானே ஒரு பேய் தானேன்னு நினைச்சுக்குவாரோ என்னவோ அப்பா எப்படி அவரை ஃப்ரெண்டு பிடிச்சாரு அதுதான் என் கேள்வி என்னவோ கொஞ்சம் அப்பா கிட்ட வித்தியாசமா தோணுதேன்னு சொன்னேனே அது இதுதானா அவருக்காக அப்பா தோண போறாரா அல்லது இவருக்குமே நோங்கிருச்சா இந்த வயசுல எதுக்கு இப்படி அந்த தனியா அலைஞ்சிட்டு இருந்த மனுஷனுக்கு தான் ஞாபகம் வருது அந்த ஆளு பேரு சிகாமணி ஆ சிகாமணி ஞான சிகாமணி அம்மாட்ட கூட அப்பா என்னவோ சொல்லிட்டு இருந்த போது இந்த அடிபட்டுச்சே அவர் மாதிரி அந்த ஆளுக்கு அடிபட்டுச்சேருக்கேத்தான் ஞானம் வந்திருக்கும் போல் இனி திரிகால ஞானியா இடுவாரோ சிரிப்பு தான் வருது காலம் போன கடைசியில இது என்ன கன்றாவி புத்தி இப்படியா கெட்டு போகணும் இந்த சந்தேகத்தை உறுதி செய்தாகணுமே அப்பாவையும் சேர்த்து பலிகட ஆக்குறானோ இந்த ஆளு சரியான அமுக்குளி பையன் அமைதியா அப்பாவி மாதிரி இருக்கானோ அவனை எல்லாம் நம்பவே கூடாது போலிருக்கே அவன் மனசுலதான் எல்லா தப்பும் ஓடும் போலிருக்கே அமைதியாகி திகைத்தேன் நான் கூர்ந்து அந்த இடத்தை கவனிக்க ஆரம்பித்தேன் நான் நின்ற இடம் இருளில் மூழ்கி கிடக்க எவரும் அறிவதற்கில்லை அந்த நாள் இரவும் அந்த இடமும் எனக்கு புதுசு அது அந்த பொட்டல் முடிந்து ஒரு மேடு தாண்டி சந்திற்குள் நுழையும் குறுகிய வீதி. வீதி இரு பக்கங்களும் தள்ளி தள்ளி மினுக்கென்று மங்களாக அழுது வழிந்து கொண்டிருந்த வீதி கம்பங்கள் வெளிச்சம் என்று ஒன்று வருகிறதா என்ன பல்பை சுற்றி கொசுக்களின் பெருங்கூட்டம் மொய்த்தது வண்டுகளின் ரீங்காரம் குப்பை மேடு எதுவும் உள்ளதோ இந்த பால்வெளியில் எதற்கு இந்த கட்டடம் பூத் பங்களா போல் அந்த வாசலில் ஆட்டோக்கள் சர் சர் என்று வந்து நிற்பதும் பெண்கள் இறங்கி உள்ளே கனத்தில் ஓடி மறைந்து இருளோடு இருளாக ஒன்றுவதும் உடனே எதிர் திசையில் வண்டிகள் சட்டென மறைவதும் அந்த பகுதி எதையோ உணர்த்தி கொண்டே இருக்கிறதே அது சரி ஏன் முன்விளக்கு போடாமல் வருகிறார்கள் எரியலையா அல்லது எரிய விடலையா எங்க சவாரியே இதை வச்சுதான் என்பது போல் வருவதும் போவதுமாய் மின்னல் தோன்றி மறையும் லாவகம் யாரும் எதையும் சுற்றி முற்றி நோக்குவதே இல்லை எல்லாமும் நிழல் உருவ அசைவுகள்தான் இத்தனை நாள் என் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத இந்த ஈசான மூளை இப்போது மட்டும் ஏன் ஈர்க்கிறது இருளில் நன்றாய் என்னை மறைத்துக் கொள்கிறேன் போக்குவரத்து அதிகமில்லாத அப்பகுதியில் அந்த கணம் மயான அமைதி திடீரென்று ஒரு ஐந்து நிமிஷத்திற்கு கொஞ்சம் சத்தம் பரபரப்பு பிறகு வழக்கமான அமைதி இப்படியே மாறி மாறி ஏதோ மர்ம பிரதேசம் போல அந்த இடம் அங்கே தான் நிற்கின்றன அந்த இரண்டு உருவங்கள் எதற்காக ஏதோ பேச்சு சத்தம் கேட்கிறதே என்றால் அவர்களிடம் என்னமோ கேட்கிறான் என்ன சாரே ஆள் வேணுமா சைலண்டா நின்னா எப்படி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ள போறீங்களா அவன் கேட்டு முடிக்கவில்லை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சட்டென்று நுழைந்து விடுகிறார் அவர் அட அட அப்பாவும் கூடவே போகிறாரே அங்கு அப்படி என்ன அதிசயம் யாராச்சும் தெரிஞ்சவங்க வீடு அந்த என்னமோ கேட்டானே அதுக்கு என்ன அர்த்தம் பைசா இருக்கா சாரே பைசா பணம் பணம் துட்டு விரலை சுண்டி ராகமாய் கேட்கிறான் வாயில்காரன் அவர் கோலம் அவனை அப்படி கேட்க வைத்ததோ என்னவோ யாரை பார்த்து என்ன கேட்கற திமுறா இந்த அப்படி பேக்கெட்டுக்குள்ளிருந்து எடுத்து அவன் கையில் திணிக்கிறார் வாங்க போவோம் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு உள்ளே பாய்கிறார் நடுங்கிவிட்டது எனக்கு உடம்பு நடுங்க அந்த காட்சியை பார்க்கிறேன் அசைவில்லை என்னிடம் மீண்டும் அந்த வாசலில் இருள் வரண்டா லைட் அணைகிறது மீண்டும் இருள் என்னவோ புரிந்த மாதிரி அப்பா அப்பா வேணாம் பா வேணாம் பா என் வாய் என்னை அறியாமல் பதற்றத்தோடு முணுமுணுக்கிறது நன்றி வணக்கம்